அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதாவது நம்மளோட நண்பர்கள் வட்டத்தில் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி, நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பதிய தவறிட்டேன் அந்த டைம்குள்ளே, அடுத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒன் டைம் வந்து நீங்கள் புதுப்பிக்க தவறிட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு மறுபடியும் ரினீவல் பண்ணிக்கலாம். அப்படி ரினீவல் பண்ணலை அப்படின்னா 1.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 1.5 இயர்ஸ், அந்த 1.5 இயர்ஸ்க்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ரினீவல் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அது லேப்ஸ்ட் ஆகும். அதாவது நீங்கள் பண்ணி தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லேப்ஸ் ஆகும். அது வரைக்குமே கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும். தற்சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 2014-19 வரைக்கும் யார் யார் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவினை வந்து புதுப்பிக்கத்தவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலிமா வந்துட்டு கடந்த 2019 வரைக்கும் 14 நல்லா பார்த்துக்கோங்க, 14-19 வரைக்கும் 5 வருடங்களே வேலைவாய்ப்பு பதிப்பினை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சில புதிய நிபந்தனைகளின் கூடிய அரசு அறிக்கை அறிவித்துள்ளது. ரினியூவல் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆன்லைனில் தங்களது வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த அடுத்த 3 மாதத்துக்கு மட்டும் இது வந்து கொடுக்குறாங்க இந்த சலுகையை. 1-1-2014 முன்னாடி புதுப்பிக்க தவறியவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது. 1-1-2014 அப்புறமேட்டு புதுப்பிக்க தவறியவர்களுக்கு இந்த சலுகை நிச்சயமாக உண்டு. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஸோ பெண்டிங்கில் இருக்கிறவங்க 2014-19 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டு இந்த கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆஃபரை பயன்படுத்தி இது வரைக்கும் லேப்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாருமே ரினீவல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ.